வணக்கம் மக்களே, இது உங்கள் நான் ரக்ஷத் சீதாராமன். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? திருக்குறள்ல அறத்துப்பால்ல வாய்மை சொல்ல போறேன். ரெடியா? வாய்மை எனப்படுவது யாதெனும் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும், உள்ளத்தார் பொய்யாதொழியின் உலகத்தார் உள்ளத்து எல்லா உளன், மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை, பொய்மை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று, புற தூய்மை நீரானமையும் அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும், எல்லா விளக்கம் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு, யாமையா கண்டவற்றோள் இல்லை எனத் தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. அவ்வளவுதான் 10 திருக்குறள் சாம ஈஸி. எல்லாரும் மனப்பாடம் வந்துட்டு வந்துருங்க. அடுத்த டைம் நான் இன்னொன்னு அதிகாரம் சொல்லிட்டு உங்களை சந்தோஷப்படுத்துவேன். இப்பொழுது விடைபெறுவது உங்கள் நான்.